ஹலோ நண்பா நண்பிகள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்க ராம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக ஒரு விலாக் தான். இன்னைக்கு வந்து January 31st. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது அம்மாவோட ரியாக்ஷன் என்ன? ஒய்ஃப் சேனலில் வந்து அவள் அம்மாவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா. மட்டன் பிரியாணி ப்ளஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னோடய ஒய்ஃப் சேனலில் இருக்கும். அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, ப்ளஸ் அம்மாவோட ரியாக்ஷன் மெயினான திங். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டே இருந்தா ஒருத்தி. ஆனால் இப்போதான், இப்போ வந்து டைம் வந்து 11 o'clock ஆகுது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே இப்போ தான் முடிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் கழுவ போகிறான். என்ன சொன்னீங்க? 2 kilo மட்டன் வாங்கியிருக்கேன். பிரியாணிக்கு தனியாக எடுத்து வைக்கணும், மட்டன் ஃப்ரைக்கு தனியாக எடுத்து வைக்கணும், மட்டன் குழம்புக்கு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த 3 recipes மட்டனில் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பிரித்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆமாம் தானே? அப்பா ஒத்துக்கிட்டா. நான் ஆக்சுவலா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கீழே வரைக்கும் வாக்யூம் போட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு, சுனியோட சேனலுக்கும் அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு நானும் அப்படியே டாக் கண்டியூ பண்ணுறோம். பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஷேடோக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ஷேடோக்கு மட்டும்தான் ஒயிட் ரைஸ். எல்லாரும் பிரியாணி பிரியாணி பிரியாணி. சுனிக்கு வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னாவே நான் மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அங்கங்கே எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்து வாயில் போட்டு காலி பண்ணுறேன். சுனிக்கு கொடுக்க மாட்டேன் மேஜராக. இல்லை, பச்சை திராட்சை வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் இது டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால ஒரு 4-5 எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். அது காலி ஆயிடுச்சா? அந்த பர்பிள் கலர் ஒழிச்சு வச்சிருக்கான். போ, திண்டு வர்றதுக்குள்ள நம்ம பிடிங்கி தின்னுமா? ஓகே, இப்போ திண்டு வந்து ஸ்கூல்லேருந்து டாடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு அவளை மேலே கூட்டு போயிட்டு திண்டு. ஓகே, அவள் அங்கே செட்டில் ஆகிடாங்க நினைக்கிறேன். நம்ம பேக் மட்டும் எடுத்து மேலே போயிடலாம். மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. என்னது கவுண்ட் பண்ணோம்? போட்டியா? இப்போ அரிசி போடுறலாம், அதுக்கு கவுண்ட் பண்ணுமா நம்ம? 6 போதும்ல? ஒரு கிளாஸ் ரெண்டு பேர் கணக்கு வச்சிருக்கேன், 12 members. சுனிக்கு வந்து சமைக்க கூட லேட் ஆகாது. இந்த கணக்கு பார்க்குற விஷயத்துல தான் லேட் ஆகும்ல சுனி. இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சு இதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்ருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மட்டனை வந்து வேக வச்சுட்ருக்கா. ஆஃப் ஆகிடுச்சு, அது ஐ மீன் வெந்துருச்சுல்ல இது. ஆஃப் பண்ணியாச்சு, ஆல்ரெடி வெந்தாச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்டீம் போனதுமே எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். என் வம்பு இருக்கிறது மட்டும்தான் வருவான் என்கிட்ட, இதுன்னா வரமாட்டோம். கடிப்பான், கடிச்சு கடிச்சு நம்மளை இழுத்துட்டே இருப்பான். அவன்கிட்ட விளையாடணும். நம்ம வேற ஏதாவது வேலையில இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி கடிப்பான். இல்ல சொல்லமே, இதன் கடிப்பேன். ஒப்புருவான் சேர்த்து தெரியும். வச்சுட்டு முடிப்பான். அப்படியே ஏதாவது சொல்றேனா? ஏ கடிக்காதா, போட கடிக்கா. ரெண்டு காதையும் தூக்கி விட்டான். நல்லா புஸ் புஸ் குழந்தை. புஸ் 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 புஸ். இவனுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த கால் வந்து காட்டுறேன், காலை காட்டிச்சிடலாம், காலை காட்ட. இந்த கால் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஹீல் ஆயிடுச்சு லசுனி. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் நல்லா வந்துடும். இப்போவே அவனுக்கு நல்ல 80-90% சொல்லலாம், நல்லா கியூர் ஆகிட்டான் சொல்லுக்குட்டி. பேக் நார்மல். ஐயோ யோ 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 யோ, கடிதா கை 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 கடிப்பாப்போம். ஆ க
கடிக்க மாட்டான், கொடுத்தா மட்டும் கடிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் நம்ம கடிச்சா வலிக்கும் அப்படின்ட்டு. வலிக்குதுடா டாடிக்கு, வலிக்குதுடா, வலிக்குதுன்றான், வலிக்குதுன்றா. என்னடா கடிக்கிறான், என்னடா கடிக்கிறான், போடா 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 அப்படி போடா. போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது கீழே வந்து மஷ்ரூமும் உருளைக்கிழங்கும் இல்லை, ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் ரோஸ்ட் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுருந்தா இப்போ திருப்பி போட்டாச்சு, இப்போ அடுத்த சைடு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இதில் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஆகுது இல்லை, அந்த ஓட்டிஜியோட இதில் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். எங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முட்டை, இது என்னது, மஷ்ரூம் அண்ட் இது பொட்டேட்டோ, இப்போ பச்சடி வச்சாச்சு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் 65, இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோஸ்ட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கா, பீஸ் போட்டுட்ருக்காங்க மேடம். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி போய் வந்துச்சா? காலிஃப்ளவர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர், ஓகே. ஸோ இங்கே அம்மா வந்தாச்சு, இப்போ அம்மா பேசாவ பார்ப்பாங்க. ஆ, எங்கே ஓடுறீங்க? ஆ, சொல்லுங்க, வார்த்தையே வராது வாயிலிருந்து. என்ன வெக்கமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, கண் என்ன ஆச்சு தெரியுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க, இங்க வாங்க, இங்க வச்சு நான் கேட்க வாங்க. அம்மாவுக்கு வந்து வெக்கம் வந்துருச்சு, அதனால உள்ள ரூமுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு தெரியும் கண் உங்களுக்கு? மறைக்கிற மாதிரி போய் பார்த்தப்பா கண்ணே கலங்கி அப்படியே ரெட் கலர்ல இருந்துச்சு ஒரு மாதிரி. இப்ப கிளியரா இருக்கு, செல்ல கட்டி கண்ணு, செல்ல கட்டி அழகா இருக்கு. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நார்மலா ஆயிடுச்சு எல்லாம். அந்த கண்ணாடி மட்டும் போட சொல்லிருக்காங்களா? டிவி பார்த்தா தானே, அப்ப எப்பவுமே போட்டு தானே இருப்பீங்க நீங்க சீரியலு. சரி சரி, பணம் எல்லாம் ஜம்முன்னு ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம சாப்பிடலாமா? ஓகே, கண்டு போக மாட்டேன், கண்டு போக மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? சொல்லும்போது போனோம்ல ஆச்சிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாடணும், ஓகேவா? டீலா ஹாப்பியா சந்தோஷமா கொடுக்கணும் ரெண்டு பேரும் சத்தமா பாடணும். பயங்கரமா இருந்துச்சு படுத்துட்டு கணெல்லாம் போட்டா. ஓகே, ஓபன் பண்ணுங்க. பாட்டி ஓபன் பண்ணுங்க, பாட்டி ஓபன் பண்ணிட்டு நல்லா இருக்கா? இதே மாதிரி இருக்கா உங்ககிட்ட? இருக்காது.
பழிச்சிருந்தது அப்ப நல்லா இருக்காப்பா. சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ அம்மாவுக்கு வந்து கேக் எடுத்துகிட்டு வந்துருக்கு. சுமி போயிருக்கான், அம்மாவுக்கு தெரியாது. அம்மா வந்து மெகாசீரியல் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கேக் கட் பண்ண போகிறோம். அதை அம்மாவோட ரியாக்ஷனை நான் காட்டுறேன். எனக்கு வந்து பயமாக இருக்குது, அம்மா கேட்டுருப்போம் என்னட்டு. ஆனால் நான் அமைதியாக பேசுகிறேன். வாங்க, அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி சரி வா, கம் பண்ண வா. தெரியல எதுக்கு கம் பண்ணும். எதுக்குடி ஃபோன் பேசுகிறாங்க? அப்பா வந்து பாட்டு பாடிட்டே வராங்க. அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. கண்ணாடிலாம் போட்டு ஸ்டைலா பர்த்டே பேபி. வாங்க இப்படி வாங்க. அப்பா வர ரொமான்டிக்கா பாட்டு பாடி. ஹாப்பி பர்த்டே. சரி சரி ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் அம்மாக்கு. ஓகே செல்லு செல்லு. நோட் இன்டு நோட் இன்டு நோட் இன்டு செல்லு. பாட்டி கையில புடிச்சுக்கோங்களா. கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாமி. எடுத்து ஊட்டி விடுங்க அப்படியே. அப்ப ஏதாவது ரொமான்டிக்கா ஒரு பாட்டு பாட்டே ஊட்டுங்க அப்பா. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கிறேனே. நீங்க நீங்க சொல்லுங்க, லவ் யூ சொல்லுங்க. அம்மா வேற கண்ணாடி, அம்மா வேற கண்ணாடி எல்லாம் போட்டு ஸ்டைல் ஆயிட்டாங்க. லவ் யூ சொல்லுங்க, லவ் யூ சொல்லுங்க. நீ உங்கட்டான் இது, நீங்க எடுத்து அமைக்க கொடுங்க. பாட்டுக்கா பெரிய கொஞ்சமா. ஹாப்பி பர்த்டே. இங்க திரும்பி ஹாப்பியா? ஹாப்பியா இந்த குழந்தை? ஹலோ குழந்தை, ஹலோ குழந்தை. அந்த சைடில் அப்படியே சிரிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கு குழந்தை. குழந்தாய் குழந்தாய் ஹாப்பியா? லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஆ சொல்லுங்க அடே. ஓகே, இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகிடுச்சு. ஸோ அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷன் ஓவர். அம்மா வந்து வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அம்மாவுக்கும் வந்து கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிது, அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அம்மாவுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு, பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மாவுக்கு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு வந்து பர்த்டே விஷஸ் வந்து சொன்னீங்க அப்படின்னா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அம்மாவுக்கு நான் படித்தும் காட்டுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.